பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த ஐ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ லாஸ்டா வந்து ஐ பார்த்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த ஐ வந்து பார்க்க போறோம். ஸோ இட் இஸ் கேட்டகரைஸ்ட் இன் டு த்ரீ டைப்ஸ். என்னென்ன அப்படின்னா வந்து நியர் சைட்டர்னஸ், ஃபார் சைட்டர்னஸ், நெக்ஸ்ட் வந்து ஏஸ்டிக்மாட்டிசம். ஓகேவா? ஸோ நியர் சைட்டர்னஸ் ஆல்சோ கால்ட் அஸ் என்ன அப்படின்னா வந்து மயோபியா. ஃபார் சைட்டர்னஸ்க்கு இன்னொரு பேர் ஹைப்பர் மெட்ரோபியா இல்ல வந்து ஹைப்பரோபியா. ஓகேவா? பிரிஸ்பயோபியா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜும் வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஏஸ்டிக்மாட்டிசம். ஓகேவா? ஸோ இந்த நியர் சைட்டர்னஸ்ல வந்து என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, க்ளோஸரா பக்கத்துல இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நல்லா தெரியும், ஆனா தூரத்துல இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியாது. ஓகேவா? சோ அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு லென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் இந்த மிஸ்டேக்கை வந்து கரெக்ட் பண்றதுக்கு. ஓகேவா? ஓகே. சோ இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் வந்து ஐ வந்து பாத்துக்கோம். சோ இதுதான் வந்து ரெட்டினா. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த இது வந்து என்ன அப்படின்னா ரெட்டினா. ஸோ இந்த இடத்துல இமேஜ் வந்து அந்த ஸ்க்ரீன்ல விழுகும் போதுதான் நமக்கு வந்து தெரியும். பட் இந்த கேஸ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ தூரத்து பார்வை வந்து குறைபாடா இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கு இந்த இடம்தான வந்து ஆப்ஜெக்ட் வந்து விழுகணும். ஸோ அந்த விழுந்தா மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டா வந்து தெரியும். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த இடத்துலயே வந்து என்ன ஆகிரும் அப்படின்னா, அந்த இமேஜ் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா, இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கரெக்டிங் லென்ஸ் யூஸ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா வந்துட்டு கான்கேவ் லென்ஸ். ஓகேவா? ஸோ எதனால அப்படின்னா, இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா ஷார்ட் ஃபோக்கல் லென்த் வந்து இருக்கு சரியா. ஸோ ஷார்ட் ஃபோக்கல் லென்த்னாலதான் வந்து இமேஜ் வந்து ரெட்டினாவுக்கு முன்னாடியே வந்து விழுந்துருது. ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த கான்வெக்ஸ் கான்கேவ் யூஸ் பண்றோம். கான்கேவ் என்ன பண்ணோம் அப்படின்னா டைவர்ஜ் வந்து பண்ணும். ஸோ ஒரு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த ஆப்ஜெக்டினுடைய இதை வந்து கரெக்டா இந்த கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய இது டைவர்ஜ் பண்ணி கொடுக்குது. ஸோ டைவர்ஜ் பண்ணி விழுகிறதுனால கரெக்டா வந்து இந்த இடத்துல ரெட்டினால வந்து இமேஜ் வந்து விழுகுது. அது மூலியமா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதனுடைய ஃபோக்கல் லென்த் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து மேக்சிமம் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு நியர் சைட்டட்னஸ் இருக்கிற ஒரு பீப்புள் வந்து பார்க்கக்கூடிய மேக்சிமம் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்னு வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும் ஃபோக்கல் ஃபார்முலா, 1/F = 1/V - 1/U. ஸோ இது இமேஜ், இது ஆப்ஜெக்ட். ஸோ இமேஜ் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு மேக்சிமம் டிஸ்டன்ஸ் சரியா. ஸோ ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்து வருது. ஸோ அப்போ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம், ஸோ 1/X - -1/∞. ஸோ 1/anything by infinity will be 0. ஸோ அப்போ 1/F will be -1/F. Sorry, -1/X. So reciprocal எடுக்கும் பொழுது F = -X. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் வந்து நியர் சைட்டர்னஸ் ஆர் மயோபியா. நெக்ஸ்ட் ஃபார் சைட்டர்னஸ் இல்ல அப்படின்னா ஹைப்பர் மெட்ரோபியா இல்ல ஹைப்பரோபியா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ரெட்டினா ரீச் பண்றதுக்கு முன்னாடியே இமேஜ் விழுந்தும் சொல்லி சொன்னேன் இல்லையா. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா தள்ளி வந்து விழுந்தும். ஸோ இந்த இடத்துல வந்து இமேஜ் வந்து விழுந்துரும். ஸோ அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு கிட்ட இருக்கிற எந்த பொருளுமே, அதாவது எந்த ஒரு பொருளும் தெரியாது, எதுவுமே வந்து படிக்கவும் முடியாது. பட் தூரத்துல இருக்கிற டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து தெரியும். தூரத்துல இருந்து பார்க்கக்கூடிய பொருள், தூரத்துல இருந்து இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே தெரியும். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம் லீஸ்ட் மினிமம் டிஸ்டன்ஸ், லீஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இவங்களுக்கு அந்த 25 cm மேலே இருக்கிற திங்ஸ் தான் வந்து என்ன தெரியும் அப்படின்னு நல்லா தெளிவாக வந்து தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த டிஃபெக்ஷனை வந்து நம்ம டிஃபெக்டை வந்து கரெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னா யூசிங் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஏன் கான்கேவ் கான்வெக்ஸ், இது எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஸோ இங்கே மைனஸ் இண்டிகேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, கான்கேவ் லென்ஸை வந்து ரெப்ரசென்ட் வந்து பண்ணுது. ஸோ அதை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து ரேஸை டைவர்ஜ் பண்ணி ரெட்டினாவில் விழுகிற மாதிரி பண்ணாதான் இமேஜ் வந்து கிளியராக தெரியும், தூரத்தில் இருக்கிறது கிளியராக தெரியும். ஓகேவா? அது மிஸ் பண்ணிட்ட ஒரு பாயிண்ட், அதனால சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா பியாண்ட் த ரெட்டினா வந்து விழுகுது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல கான்கேவ் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ 25 cm இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா? இந்த ஒய் அப்படிங்கிறது ஒரு மினிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளவு நாள அந்த ஃபார் சைட்டட்னஸ் இருக்க பீப்புள் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ
இது ஒயின் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து பியாண்ட் இந்த சென்டிமீட்டர் மேலதான் வந்து அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கான்வெக்ஸ் யூஸ் பண்றது மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா கன்வெர்ஜ் ஆகி கரெக்டா வந்து என்ன அப்படின்னா அந்த ரெட்டினால வந்து அந்த ரேஸ் வந்து விடுது. ஸோ அது மூலியமா நமக்கு இமேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கிளியரா இருக்கும். ஸோ இதனுடைய ஃபோக்கல் லெந்த் எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இமேஜ் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து சப்ஸ்டியூட் வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து இமேஜ் அப்படிங்கிறது வந்து இந்த மினிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அவங்க பார்க்க முடியும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து அந்த 25 சென்டிமீட்டருக்கு மேலே அப்படிங்கிறத பார்த்துக்கோம். ஸோ அது ஆப்ஜெக்ட். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆகும். ஸோ இதை வந்து முன்னாடி கொண்டு வரும். ஓகேவா? ஸோ அப்போ 1/25 மைனஸ் 1/y. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வந்து எழுதும். ஸோ ஒய் மைனஸ் 25 டிவைடட் பை 25 இன்டூ ஒய். ஸோ இது 1/f-க்கான வேல்யூ. எஃப்கான வேல்யூ வந்து என்னது அப்படின்னா 25 இன்டூ ஒய் டிவைடட் பை ஒய் மைனஸ் 25. ஸோ ஒய் வந்து கண்டிப்பாக ஆல்வேஸ் பாசிட்டிவாக தான் இருக்கும், கிரேட்டர் தென் 25 தான் இருக்கும். ஏன் அப்படின்னா 25 மேலே இருக்கிறதா அவங்களால பார்க்க முடியும். ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணோம், இட் வில் பி பாசிட்டிவ். ஸோ இதை யூஸ் பண்ணி கன்வெர்ஜ் பண்ணுறது மூலியமா அந்த ரெட்டினால கரெக்டாக அந்த இமேஜ் வந்து விழுகும். அது மூலியமா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து என்ன ஃபார் சைட்டனஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது ஏஸ்டிக்மாட்டிசம். அவங்களுக்கு அதாவது இது எதனால வருது அப்படின்னா ஏஜ் ஆக ஆக தான் வந்து இது வரும். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் கர்வேச்சர்ஸ். ஸோ இந்த இடத்துல ஷார்ட் ஃபோக்கல் லென்த்னால வருதுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா லாங் ஃபோக்கல் லென்த்னால வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வருது. ஸோ அந்த ஏஸ்டிக்மாட்டிசத்தில் ரெண்டும் கலந்துருக்கும், டிஃப்ரெண்ட் கர்வேச்சர்ஸ் வந்து இருக்கும், சரியா? ஸோ அந்த லென்ஸ் நம்ம யூஸ் அவங்க யூஸ் பண்ண லென்ஸில் டிஃப்ரெண்ட் கர்வேச்சர். ஏன் அப்படின்னா மயோப்பியாவும் இருக்கும், ஹைப்பர் மெட்ரோப்பியாவும் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ், பைஃபோக்கல் லென்சஸ் அது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிட்ட பார்வையும் இருக்கும், தூர பார்வையும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனுடைய காம்பினேஷனாக வந்து சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ், பைஃபோக்கல் லென்சஸ் அந்த மாதிரி லென்சஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது மோஸ்ட்டாக ஏஜ் ஆகிறதுனால தான் வந்து ஏஜ் டிஃபெக்ட்னால தான் வந்து வரும். ஓகேவா? ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டயக்ராம் தான் ரொம்ப முக்கியம், தனித்தனியாக போட்டிருப்பாங்க, நான் சிங்கிள் இமேஜாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதனுடைய ஃபோக்கல் லென்த் யூஸ் பண்ணி ஃபார்முலாஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுது. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.